die. Why do you wanna move like that? Where you want gone? Why you want act like that? கால் போன போக்கில் போனோம்னா எப்படியாவது பார்த்தோன்னா கீழே இறங்கிடலாம். கீழே இறங்கும்போது பிரச்சனை இல்லை, எப்படி இருந்தாலும் போயிடலாம், மெயின் ரோடு போயிடலாம். எப்படி போகுது, எதில் போகுது, வழியை சொன்ன மாதிரி காணுங்க. இது வரைக்கும் வழி தெரியுது, இதுக்கு மேலே வழியே தெரியலையே. இதில் தான் போகுதா, வழி மாறி வந்துட்டோமா? ஒரு பிட்டு தெரியுதா? பார்த்து பார்த்து பார்த்துங்க, வழி இருக்கா? இருக்குங்களா? வரங்க. வரங்க வரங்க. நடந்து போகிற வழியே இங்கே கஷ்டமாக இருக்குது, அதாவது வழியே தெரிய மாட்டேங்குது. ஆமாம், ஏன்னா மொத்தமாக இங்கே ஏழு குடும்பங்கள் மட்டும்தான் இருக்குதுனாலே வழியோட கால் தடம் கூட சரியாக தெரிய மாட்டேங்குது. ஒரு ட்ரையல் பார்த்து வரலாம். நம்ம தெரியாமல் போனோம்னா இப்படி கீழே போயிடும். ஆ, இதில் போனோம்னா இது எஸ்டேட் வழி, கீழே இது வந்து கீழே இருக்க வீடுங்களா, அதுக்கு போகிற வழியா? எஸ்டேட் வழி தானுங்களா? ஓகே, நம்ம வந்து இப்படி போயிட்டோம். இதுலேயும் இதில் போனால் நேராக மேலே கிராமத்துக்கு போகலாம். தனியாக வந்தாலும் வழி கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தாங்க. ஆ, சுத்தமாக தெரியாதுங்க, இதில் எங்கே போய் கண்டுபிடிக்குது, எதில் போகிறோம்னே தெரியாது. ஆ, இதுக்கு மேலே ஏதோ வழி தெரியுது. இது ஆனால் இது ஃபுல்லாக எஸ்டேட் வழி தான். எஸ்டேட் நடந்து போகிற வழி தான். எங்கே போகிற போனோம்மா? மெயின் ரோடு. ஆ, மெயின் ரோடு. மாமரம். எது மாமரங்க? கீழே அந்த இது இருக்கு. அது என்னங்க? அது எஸ்டேட்டோடதா? அது எஸ்டேட்டோடதா? எஸ்டேட்டோட பங்களா. சரி சரி, இது வந்து எஸ்டேட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு வீடா? சரி சரி, போகலாமா? இப்போ நம்ம இதில் போனோம்னா வண்டி நம்ம எங்கே நிப்பாட்டிருக்கோம், வண்டி அந்த டீ கடை விட்டு நிப்பாட்டிருக்கு, போய் மாதிரி இப்படி வரணுமா? ஆ, சரி நடக்க போகலாம். போகலாம் வாங்க. எப்படி போய் மெயின் ரோட்டை பார்த்துட்டா எப்படியா போய் பிடிச்சிடலாம். கஷ்டப்பட்டால் தான் எல்லாமே கிடைக்கும், கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது. எங்கீங்க? இங்கெங்க வி பாயிண்ட் இருக்கேன். அது போனால் நீங்கள் மேலையில் போயிருக்கணும். ஆ, இந்த வழி தானா வியூ பாயிண்ட் இருக்கா? நீங்க சொல்றது சுண்டப்பட்டியில் தான் ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. சுண்டப்பட்டிக்கு கிராமத்துக்கு அந்த பக்கம் ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு அந்த பக்கம் பெரிய பாறை இருக்கு. கோயிலுக்கு அந்த பக்கம் ஒரு பெரிய பாறை இருக்குமே, அதான் வியூ பாயிண்ட் இருக்கு. 10 நிமிஷமா? நம்ம நண்பர் ஏதோ ஒரு வியூ பாயிண்ட்னு சொல்கிறாரு, என்னன்னு தெரியல, போய் பார்க்கலாம். 10 நிமிஷத்தில் ஒரு வியூ பாயிண்ட் கூட்டு போகிறேன் சொல்லியிருக்காரு. அப்படியா? ஆ, அப்படியா? ம் 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 ம்
இஞ்சியா போனா சமாதி அப்படிங்களா? இஞ்சியா போனா ஓகே ஓகே. அரியூர் நம்ம அன்னைக்கு போனோம்ல? ஆமாங்க. மத்தாஸ் நம்ம ஊரு அரியூர். ஆ சரி. சொந்த இல்ல சொந்த ஊர்ல. ம் பெரியப்பா. ம் 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 மேல போனோம். இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குன்னு சொன்னாரு, போய் பார்ப்போம். எல்லா எஸ்டேட்டு இதில் போனால் கீழே போகுதுங்களே. நீங்கள் சொல்கிற வியூ பாயிண்ட்டே அந்த தெந்தலாக்கு சுண்டப்பட்டியில் தான் இருக்குது. சுண்டப்பட்டியில் கோயிலுக்கு அந்த பக்கம் ஒரு பெரிய பாறை இருக்குது. அந்த பாறைக்கு அந்த பக்கம் தான் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. பாறையிலேருந்து பார்த்தோம்னா வியூ பாயிண்ட் தெரியும். நம்ம இப்போ வந்து ஆப்போசிட்டில் வந்துட்டோம். இப்படி போய் இப்படி மேலே போகிறதா? போய் மேலே கட் பண்ணிடலாம். எங்கே கட் பண்ணி எங்கே சுண்டப்பட்டி போகலாங்கிறீங்களா? ஆ ரைட் ஓகேங்க. இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோம்? அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்து. எந்த இடத்துல வியூ பாயிண்ட் இருக்கு? அந்த மேலே மூக்குமலையோட வியூ பாயிண்டா? மூக்குமலையோட வியூ பாயிண்டா? மூக்குமலையில் ஆ கூவக்கரைக்கு மேலே. கூவக்கரையிலேருந்து நம்ம கீழே இறங்கி வந்துட்டோம். இப்போ இறங்கி வந்துட்டோம். ஆ நம்ம ஆப்போசிட்டு திருப்பி போனோன்னா அந்த ஒரு வீடு சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கு அந்த பக்கம் போனதாக வியூ பாயிண்ட் தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு வீடு கீழே ஒரு நாய் குலைக்கு சொன்ன பார்த்தீங்களா, அங்கே போனதாக வியூ பாயிண்ட் இருக்கும். அங்கேருந்து நம்ம இங்கே வந்துட்டா என்ன பண்ணணும்? பரவாயில்ல விடுங்க, இன்னொரு டைம் பார்த்துக்கலாம். அது போனோம்னா இன்னும் திருப்பி அங்கே போய் அங்கே போகணுமே. நம்ம இப்படி இப்படி இந்த இதில் இதில் போனால் வழி இருக்கா? போகுது எஸ்டேட்டோட வழியாக இருக்க போதுங்க. எங்கேயா போய் வேற எங்கேயா போய் போகிறோம்? போகலாம் அப்படியே. சரி அப்படியே அங்கே போனோம்னா நீங்கள் மாமரம் இறங்கி திருப்பி நடந்து போகணும். அது வரைக்கும் நடந்து போகணும். அங்கே நடந்து போகணும் வண்டிக்கு. போகலாம். ஆ சரி நடங்க நடங்க. உங்கள் ஆசையை கெடுக்கணும். ஏதோ இது சொல்கிறீங்க, ஏதோ ஒன்று சொல்கிறீங்க. போய் பார்ப்போம் என்ன அப்படி தெரியுதுன்னு பார்த்துருவோம். ஏதோ ஒரு வியூ பாயிண்ட் உங்கள் மைண்டில் இருக்குது, ஆனால் அது என்ன வியூ பாயிண்ட்னு உங்களுக்கு தெரியல கரெக்டாக. சென்ட்ரா வந்துட்டோம். இதில் வரல. எதுலைங்க? பவுண்டரியில். ஆ நாங்கள் ஒரு ரெண்டு வீடு சொன்னோம் பார்த்தீங்களா கீழே, அதில் இறங்கியிருந்தோம்னா நம்ம ஃபஸ்ட் வீடு. ஆமாம் அந்த இதில் வரணும். ஆ ஆ ஆ ஆ ஃபஸ்ட்டு வீடு. ஆமாம் ஆமாம் பாப்பாரு. ஆமாம் அந்த வீடில் அப்படியே வரணும் மேலே. ஓகே ஓகே. சரி நம்ம இங்கே வேணாம் பார்த்துட்டு இப்போ வந்த வழியில் போய் அந்த பக்கம் இறங்கிடலாம். அப்போ இறங்காமல் நேராக வண்டி கிட்ட போயிடலாம். எங்கெங்கயோ சுற்றி கூட்டி விட்டு போகிறாரு, எங்கேன்னு தெரியல. ஏ பார்க்கலாம், நடங்க நடங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம், நடங்க. ஒத்தடி பாதை ஒன்று போகுது, அது வழியே போகலாம். என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். சரவணா இருக்க பயமே. சரவணா இருக்க பயமே. ஃபுல்லாகவே சுற்றி எஸ்டேட் தாங்க. சூப்பராக இருக்குது எஸ்டேட். ஆனால் நல்லா இருக்குங்களே காற்றுங்க. ஆ குழு குழுனு இருக்கு. ஆஹா அருமையான ஒரு காற்றுங்க. நல்ல ஒரு கிளைமேட்டு, நல்ல ஒரு வியூ, சரியான வியூ. எஸ்டேட்டோட அருமையான ஒரு வியூ இது. அதே மாதிரி இந்த இடத்துல காற்று வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்குது. குழு குழுன்னு இருக்குது. ஆ இங்கே வந்தோம்னா அப்படியே 10 நிமிஷம் உட்காந்துக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்குது.
இங்கே ஆப்போசிட்டில் இருக்க மலையிலிருந்து தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். வந்து இன்னொரு மலையில் ஏறிட்டுருக்கோம். ஒரு மலையில் இறங்கி இன்னொரு மலையில் ஏறிட்டுருக்கோம். நடங்க, மேலே ஏற என்னதான் இருக்குன்னு பார்த்துக்குவோம். இந்த வழி எது வரைக்கும் போதும் போய் பார்த்துட போகிறோம். எங்கே போனாலும் சரி இந்த வழி எங்கே போதும்னு பார்த்துருவோம். எங்கே போகணுங்க? அப்படியா, மேலே ஏறிட்டுருக்கோம். சுற்றி மேலே ஏறிட்டுருக்கோம். அவ்வளோ மலை இருக்கு சுற்றி. இது ஃபுல்லாக எஸ்டேட்டு. எப்படிங்க? அப்படியா? அதேமாக இந்த மலையோட உச்சிக்கு போனால் நீங்கள் சொன்ன ஒரு வியூ பாயிண்ட் வரும் போல இருக்குங்க. மேட்டுப்பாளையம் தெரியுமா? பிளாக் தண்டர் தெரியுமா? அப்படியா, பார்த்துருவா. எல்லாமே தெரியும். மலையில் சுற்றி ஏறிட்டுருக்கோம். ஏர்பின் மட்டும் இருக்கும் போல இருக்குங்க நடந்து போகிற வழி. அப்பா, இது என்ன மலையோட ஒரு சரிவா உருண்டம்னா கீழே அவ்வளோதா போல இருக்கேன். அப்பா, ஆஹா,
பயங்கரமான டேஞ்சருங்க. காக்கா குண்டு இல்லை, கல்லாறு. இந்த மாதிரி கீழே அப்படியே ஃபுல்லாக மலையோட சரி உருண்டோம்னா அவ்வளோதான், காப்பாற்ற முடியாது. அப்பா ரொம்ப டேஞ்சரான இடங்குது. நான் கூட ஒரு வியூ பாயிண்ட்டுன்னு சொன்னேன், என்னடா ஒரு சாதாரணமாக ஒரு வியூ பாயிண்ட்டுக்குன்னு நினச்சேன். ஆனால் இந்த மலையோட சரிவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நடந்து போயிருக்கே பயமாக தான் இருக்குது. லைட்டாக ஸ்லிப் ஆகி கீழே உருண்டோம்னா அவ்வளோதான், ரொம்ப கஷ்டம்தான். அதுவும் டீ செடி வந்து இது வரைக்கும் இருக்கும் போல இருக்கேன், அதுக்கு மேலே ஒன்றும் காணு, அதுக்கு மேலே ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் தான். இங்கே போனால் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குன்னு சொல்லி நம்ம சரவணன் என்னை கூட்டிகிட்டு போகிறாரு. எனக்கு என்ன வியூ பாயிண்ட்டு என்ன இருக்குதுன்னு எதுவுமே தெரில, எதுவுமே தெரியாமல் பிளைண்டாக நான் போயிட்டுருக்கேன். அதாவது கண்மூடித்தனமான ஒரு வழியில் நான் இப்போ போயிட்டுருக்கேன் அப்படின்னு நினச்சி வந்துட்டு இருந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது தெரியுது கண்டிப்பாக இங்கே பயங்கரமான ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும் போல இருக்குங்க. அதாவது மேட்டுப்பாளையம் ஃபுல்லாகவே தெரியும் போல இருக்குன்னு நினைக்கிறேன் நான் பார்க்குற வரைக்கும். ஏன்னா இங்கேருந்தே நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியுது, ஏன்னா இது மலையோட சரிவில் நம்ம போயிட்டுருக்கோம். ரொம்ப மோசமான ஒரு மலை சரிவு, இங்கேருந்தே தெரியுது பாருங்கள். இது ஃபுல்லாகவே கீழே வந்து ஃபாரஸ்ட்டு, இது வரைக்கும் தான் டீ செடிகள்லாம் இருக்குது. டீ செடிகள் இது தாண்டதுக்கு பின்னாடி ஃபுல்லாகவே பயங்கரமான அடர்த்தியான காடாக இருக்குது. அதுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வீடுகளாக தெரியுது, பிளைன்ஸ் ஃபுல்லாகவே தெரியுது. இங்கே பாருங்கள் மேட்டுப்பாளையம் ஆறு முதக்கொண்டு எல்லாமே தெரியுதுங்க, இங்கே எல்லாமே தெரியுதுங்க. டோட்டல் பிளைன்ஸே தெரியுதுங்க. யாரோ பேசுகிறாங்க கீழே, யாரோ பேசுகிற சவுண்டு கீழே கேட்குது. டோட்டலாகவே தெரியுதுங்க மேட்டுப்பாளையம் சிறுமுக எல்லாமே தெரியும் போல இருக்கு. சிறுமுக அங்கே பாருங்கள் மேட்டுப்பாளையம் ஆறு தெரியுது, இந்த இடத்துல தெரியுதுங்களா, இதுதாங்க மேட்டுப்பாளையம் ஆறு. இந்த இடத்துல மேட்டுப்பாளையம் ஆறு தெரியுது. இதுக்கு அந்த பக்கம் மேட்டுப்பாளையம் ஆறுனா கிட்டத்தட்ட எங்கே பத்திரகாளம்மை கோவிலுக்கு அந்த பக்கம் தெரியும் போல இருக்குங்க. மேட்டுப்பாளையம் ஆறு நம்மளுக்கு இங்கே தெரியுது, இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல தாங்க மேட்டுப்பாளையம் ஆறு தெரியுது. ஆனால் இங்கே தெரியுது நம்மளுக்கு வந்து தெரிஞ்ச வரைக்கும் பத்ரகாளியம்மன் கோயிலுக்கு அந்த பக்கம் இருக்க நெல்லித்துறைன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா அந்த பக்கம் ஏதோ ஒரு ஃபேக்ட்ரி மாதிரியும் தெரியுது, இந்த இடத்துல வெள்ளையாக தெரியுது பாருங்கள், அது ஃபுல்லாக ஃபேக்ட்ரி மாதிரி இருக்குது. இந்த இடத்துல ஆறு இருக்குது, இந்த பக்கம் ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி தெரியுது, அதுக்கு அந்த பக்கம் இங்கே ஒரு மலை தெரியுது, இந்த பக்கம் ஃபுல்லாக மலையாக இருக்குது. பனிமூட்டத்தில் வந்து கரெக்டாக தெரிய மாட்டேங்குது, பனிமூட்டம் கூட வெயிலில் பனிமூட்டம் இருக்கிறதுனால ஓரளவுக்கு தான் தெரியுது. ஆனால் இது ஃபுல்லாகவே மலைகளுக்கு சென்ட்ரல் இருக்குது. அதேமாக அந்த பில்லூர் டேம்லேருந்து வர்ற ஆறுன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து வனபத்ரகாளியம்மன் கோயிலை தாண்டி இங்கே மேட்டுப்பாளையம் கனெக்ட் ஆகி அதுக்கு அந்த பக்கமாக சிறுமுகை வழியாக போய் பவானிசாகர் டேமில் போய் கலக்குதுங்க. மேட்டுப்பாளையம் இதுதாங்க ஃபுல்லாக மேட்டுப்பாளையம், இது ஃபுல்லாகவே மேட்டுப்பாளையம். வீடியோவில் எந்தளவுக்கு வீடுகள் கரெக்டாக தெரியுதுன்னு தெரியல, ஆனால் இங்கேருந்து செம்மையாக தெரியுது. வீடியோவிலையும் ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பிளைன்ஸ் ஃபுல்லாகவே தெரியுது. இதுக்கு அந்த பக்கம் இருக்கா, இன்னும் போகலாங்களா? ஆ சரி பரவாயில்ல. ஏதோ ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று மைண்டில் வச்சு நான் கூப்பிட்டுட்டு போகிறீங்க. நானே ஒரு ஒரு கண்மூடித்தனமான தான் போயிட்டுருக்கேன் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பரவாயில்ல, ஒரு நல்ல ஒரு வியூ பாயிண்ட் காமிக்கிறீங்க. நீங்கள் வந்திருக்கீங்க? ஓகே ஓகே. இதுக்கு நேராக கீழே தான் வெள்ளி ஒரு கொம்பையா? அப்படி போயிடலாம். வெள்ளியூர் கொம்பையில் பேசுகிற சவுண்ட் தான் நமக்கு கேட்குதா? போயிடலாம். இல்லை வெள்ளியூர் கொம்பையிலேருந்து பேசுகிற சவுண்ட் தான் நமக்கு கேட்குதா? ஓ அங்கே ஒரு வீடு இருக்கா? அங்கே அப்படியே ஷார்ட்கட்டாக அப்படி போயிடலாம். எங்கீங்க? வாழைமரம். ஆமாம். இல்லை அங்கேருந்து ஷார்ட்கட்டாக கீழே வழி இருக்கா? வழி இருக்கு. ஓ பாருங்கள் இங்கேயும் ஒரு வீடு இருக்குங்க. இது என்ன ஊருன்னு எனக்கும் தெரியல. என்ன ஊருங்க இது தெரியல? எஸ்டேட்டுக்குள்ளதான். என்ன ஊர்லாம் தெரியாது, ஊர் தெரியாத ஒரு இடத்துல ஒரு வீடு. அந்த பக்கம் கோவக்கரை,
இதுக்கு கீழே வெள்ளியூர் கொம்பை சென்டர் ஒரு வீடு இருக்குது. இந்த எந்த கிராமம்னு தெரியல.